ஹலோ வியூவர்ஸ், நான் இப்ராஹிம், கேமரா டியூபர்லேருந்து. நம்ம சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி கேமராஸ் அப்படின்னா டிஎஸ்எல்ஆர், பாயிண்ட் அண்ட் ஷூட், 2019 இப்போ உள்ள கேமராஸ்லேருந்து ஆன்டிக் கேமரா பீஸ் வரையும், அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேமரா வரையும் நம்ம வந்து இந்த சேனலில் பார்க்க போகிறோம். டெய்லி ஒவ்வொரு கேமராவாக நான் வந்து அதை பற்றி ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேமரா வந்து நிக்கான் D90 பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நிக்கான் D90 பாடி. ஸோ நிக்கான் வந்து 2008 ஜப்பானில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. நிக்கான் ஜப்பான் வந்து இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணிச்சு, 2008 ரிலீஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த கேமரா வந்து 12 MP கேமரா ப்ளஸ் சிமோஸ் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. சிமோஸ்ன்றது நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ், ப்ரொஃபஷனலான ஹை டெஃபினிஷனான ஒரு டிஎஸ்எல்ஆரில் கொடுக்குற சிமோஸ் சென்சார் வந்து. ஸோ இதில் வந்து சிமோஸ் சென்சார் வித் 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டட் டிஸ்பிளே, ரொம்ப அருமையான டிஸ்பிளே இது. 2008 வந்து 920 dots டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இதில் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து பார்த்தாலும். இதுக்கு அடுத்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட வியூ ஃபைண்டர் பார்த்தீங்கன்னா பென்டாப்ரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூ ஃபைண்டர், ஃபிக்ஸட் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் எதுவுமே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே இறங்கிறாது டஸ்ட் எதுவும் வியூ ஃபைண்டரில். ஸோ வந்து இதில் வந்து HDMI இருக்குது, AV அவுட் இருக்குது, DC இன் இருக்குது. ஸோ USB கேபிள் வந்து நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்கள். ஸோ ISO, இந்த கேமராவோட ISO பார்த்தீங்கன்னா 200லேருந்து 3200 வரையும் ISO இருக்குது. இதில் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 6400 ISO. இதோடைய கேமராவுடைய டோட்டல் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 703 grams இருக்குது. இது கம்பேர் பண்ணும் மற்ற டிஎஸ்எல்ஆரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெவி தான். ஸோ இந்த கேமரா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேமரா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். D90 இது வந்து ரொம்ப ஒர்த் வாங்குறதுக்கு. எந்த கிளைமேட்லேயும் இது வந்து அசராமல் அடிக்கும் இந்த கேமரா. உங்களுக்கு வந்து ஹாட்டாக இருக்கட்டும், கோல்டு கிளைமேட்டாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் இது வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும் இதோட பாடி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாடி வந்து நிக்கான் ஜப்பான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து உங்களுக்கு லென்ஸ், இது கூட லென்ஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கான் 18-105 VR லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த லென்ஸு. ஸோ இதுதான் வந்து நிக்கான் 18-105 VR லென்ஸ் DX. ஸோ இந்த லென்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான லென்ஸ். 18-105 இப்போ வரையும் இதுக்கு மார்க்கெட் குறையலை. இதுக்கும் சரி, D90 சரி, இப்போ வரையும் இதுக்கு மார்க்கெட் குறையலை. நிறையா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய லென்ஸ் வந்து 18-105 தான். ஸோ நல்ல ஜூம் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் பிளர் நல்லா இருக்கும் இதில். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஆங்கிளில் வந்து இந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ நான் வந்து பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுற கேமரா அண்ட் லென்ஸ் வந்து இதுதான். ஸோ கிட் லென்ஸ், கிட் கேமரா. இது எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதோடைய காஸ்ட் வந்து இது ரெண்டும் சேர்த்து நல்ல கண்டிஷனில் மின்ட் கண்டிஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோடைய காஸ்ட் வந்து 27-31 வரையும் உங்களுக்கு கிடைக்கும். மிச்சதுலாம் ரொம்ப பழசு அடிச்சு நிறைய பேர் யூஸ், பிகாஸ் இது 2008 ரிலீஸ் பண்ணது, ரொம்ப பழசாக வந்து எந்த கேமரா வாங்கக்கூடாதுல்ல. ஸோ மின்ட் கண்டிஷனில் வாங்கினீங்கன்னா 28-31 வரையும் உங்களுக்கு வந்து இந்த கேமரா கிடைக்கும். ரொம்ப பெஸ்ட் கேமரா மற்ற கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. பிகினர்ஸ்க்கும் சரி, ஹெவி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வரையும் இந்த கேமரா பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு லாங் லைஃப் வரும் இந்த கேமரா மற்ற கேமரா கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ஹார்ட் யூஸ் இந்த கேமரா வந்து ரொம்ப ஹார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீ நல்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இந்த கேமராவில். ஸோ இந்த கேமரா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து வீடியோ போட்டு காமிக்கிறேன். இந்த கேமராவில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமரா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஸோ வந்து லென்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, லென்ஸ் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து நான் இந்த வந்து இங்கே எல்வின்னு இருக்கு ஒரு பட்டனு, இந்த எல்வி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆன் ஆயிடும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்,
ரொம்ப நல்ல வீடியோ கிளாரிட்டி ஓகே தான், பட் கம்பேர்ட் டு அதர் வந்து இது கொஞ்சம் கம்மி தான். இது வந்து ஏன்னா வந்து 720p தான் உங்களுக்கு வரும். இது வந்து ஃபுல் ஹெச்டி வருது, ஹெச்வி அப்படின்னு ஒரு கணக்கில் தான் வரும். ஃபுல் ஹெச்டி வேணா நீங்கள் வேறு ஏதாவது தான் பார்க்கணும் வீடியோ பர்பஸ்க்கு. இது ஸ்டில் வந்து சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் கேமரா. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கேமரா வாங்கலாம், உங்களுக்கு நான் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க மற்ற கேமரா வாங்குறதுக்கு. வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இது ஓகே தான், இது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஃபுல் ஹெச்டி கம்பேர் பண்ணுறவங்க வேறு கேமரா தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து நார்மல் ஹெச்டி தான் வரும் இந்த கேமராவில். ஸோ ஓவரால் இதோட இதுக்கு வந்து நான் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் இந்த கேமராவுக்கு வந்து 100%-80% நான் தருவேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா நிக்கான் மேனுஃபேக்சர் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேமரா வந்து நம்ம நாளைக்கு பார்க்குறோம். நம்ம நாளைக்கு பெஸ்ட் கேமராவை நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு ரிவ்யூ தரேன். அன்டில் குட் பை.